வணக்கம். இப்போ வந்து ஒரு ஜாதகர் வந்து 6/5/1993 வந்து பிறந்திருக்காங்க. அவருடைய பிறப்பு லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா லக்னம். லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார், ராகு வந்து 2ஆம் இடத்தில் அதாவது விருச்சகத்தில் இருக்காங்க, சனி வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருக்கார், சூரியன் புதன் ரெண்டு பேரும் மேஷத்தில் இருக்காங்க, கேது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில், குரு வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கார். ஸோ இவருடைய வந்து பிறப்பு லக்னம் வந்து துலா லக்னம். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது வந்து அந்த பிறப்பு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கார். ஆனால் இப்போ என்ன லக்னம்ன்றது நம்ம பார்க்கணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது ஏஎல்பி அதாவது ஜென்ம லக்னத்திலிருந்து ஏஎல்பி 3ஆம் பாவத்திலையும் 4ஆம் பாவத்திலையும் வரும்போது திருமணம் நடக்கும். மெயினாக வந்து 3ஆம் பாவத்தில் வரும்போது திருமணம் நடக்கும் என்பது ஏஎல்பியினுடைய பேசிக்கான விதி. அதனால் இப்போது பிறப்பு லக்னத்திலிருந்து இப்போது பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்னம் வந்து சித்திரை 3ல் வந்து உதிச்சிருக்கு, ஆரம்பிச்சிருக்கு, ஓகேங்களா. இப்போது அந்த பிறப்பு லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் இந்த லக்ன புள்ளி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சான்ஸ் வருது அவருக்கு, ஓகேங்களா. அப்போ 3ஆம் பாவத்தில் திருமணம் வருது அப்படின்னா அவர் எந்த நட்சத்திரத்தில், குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஏஎல்பி லக்னம் தனுர் லக்னம், தனுர் லக்னாதிபதி குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஏஎல்பி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கார், ஓகேங்களா. இது வந்து பொருள் ஈட்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு இந்த பலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ வந்து உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்திலேயே அந்த நட்சத்திர புள்ளி டிஎன்ஏ நட்சத்திர புள்ளி வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் 1ஆம் பாதம்னு சொல்லும்போது நவாம்ச புள்ளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுராசிலேயே விழும், உங்களுக்கு நவாம்ச புள்ளி. அப்போது தனுராசி வரும்போது ஏஎல்பி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்குரியவனுடைய ஒரு நட்சத்திர புள்ளி வந்து உத்திராட நட்சத்திர புள்ளி, ஓகேங்களா. அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு, ஓகேங்களா. 5ஆம் இடத்துக்கு யார் கூட சேர்ந்து இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவனோட சேர்ந்து அந்த சூரியன் வந்து இருக்கார், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்து வரன் வர்றது கொஞ்சம் பார்த்து, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து திருமணம் பண்ணணுன்றது தான் வந்து முக்கியமான விஷயம். இந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஏன்னா அடுத்தது வந்து ஏஎல்பி லக்னம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மகர ராசிக்கு போயிடும், ஓகேங்களா. அதனால் இந்த நட்சத்திர புள்ளி தனுர் லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னம் ஏஎல்பி குரு வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னாதிபதி குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதும், உத்திராட நட்சத்திராதிபதி வந்து சூரியன் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறது இந்த ஜூலை 2022 நல்ல டைம். இந்த டைமில் பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வந்திருக்கு, நீங்கள் இமீடியட்டாக, ஏன்னா இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் வந்து இப்போ வராது. ஆக்சுவலாக வாய்ப்புகள் 4 வருஷம் கழித்து தான், 3 வருஷம் கழித்து வர வேண்டிய விஷயமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இப்போ திருமணம் வந்து இந்த வாய்ப்பு வந்து இப்போ வரும், இதை விட்டுட்டோம் அப்படின்னா 3 வருஷம் கழித்து தான் அந்த வாய்ப்பு வரும். அதனால் இந்த வாய்ப்பு வந்து பார்க்கும்போது இது வந்து உங்கள் வீட்டிலேயே உங்கள் மூதாதையர்கள், உங்கள் அப்பா வழி சொந்தங்கள், இல்லை உங்கள் மாமா வழி சொந்தங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா திருமணம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு சூரியன் புதன் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு திருமணம் பண்ணிக்கோங்க. பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மேட்சிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பண்ணணும். மேட்சிங்கில் நம்ம இந்த டைமில் வந்து மேட்சிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.